கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் ஜான் ஸ்ரீநாத். ஜெய் மசீகி. மே பிரபு கா தாஸ் ஜான் ஸ்ரீநாத் ஆப்கா ஸ்வாகத் கர்த்தா ஹூன். இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இஸ் அச்சே தின் மே மே ஆப் சப்கா பிரபு இயேசு கே நாம் பே ஸ்வாகத் கர்த்தா ஹூன். இந்த பகுதியிலே நான் என்ன பேச போகிறேன் என்றால், பரலோகத்திலே யார் செல்வார்கள் என்று சொல்லி. இஸ் பாக் மே மே யே ஆப்கோ பதானா சாத்தா ஹூன் கி பரலோக் மே ஹம் கேசே ஜாயே கேசே பஹுஞ்சே. அதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரத்தில் இருக்கிறது. இஸ் பாரே மே மத்தேயு கே சுவிசேஷமே 25 அத்தியாயமே பத்தாத்தே ஹே கி 25 அதிகாரம் 31 வசனத்திலே, அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை புரிந்தவனராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் விற்றிருப்பார். 25 அத்தியாய 31 வச்சன், ஜப் மனுஷ கா புத்திர அப்னி மகிமாவை ஆயேகா ஓர் ஜப் ஸ்வர்க்தூத் உஸ்கே சாத் ஆயேங்கே तो वह अपनी महिमा के सिंहासन पर विराजमान होगा. இந்த சம்பவம் எதை குறிக்கிறது என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த நியாய தீர்ப்பின் நாளை குறித்து சொல்கிறார். ஆகையால் தான் நாம் இங்கே வாசிக்கிறோம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். यह संभव हमें यह बताता है कि सिंहासन पर प्रभु यीशु आकर हमारे न्याय के लिए बैठेंगे. இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கும்படி அந்த நியாய தீர்ப்பு நாளிலே சிங்காசனத்தில் அமருவார். यह यह बताता है कि न्याय के दिन प्रभु यीशु उनके न्याय के सिंहासन पर बैठेंगे. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். 32 வசனத்திலே வாசிக்கிறோம், சகல ஜனங்களும். 32 वचन में और सब जातियां उसके सामने इकट्ठा की जाएंगी. சகல ஜனங்களும் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் வந்து சேர்க்கப்படும் பொழுது அங்கே இரண்டு கூட்டமாக தேவன் அந்த ஜனங்களை பிரிக்கிறார். சப் ஜாத்தியா கா மத்லப் ஹே கி ஹர் ஏக் மனுஷ்ய ஹர் ஏக் ஜான் உன்கே ஜேசே சர்வாவோ கே பேடோ கோ பக்ரியோ சே அலக் கர் தேதா ஹே வேசே ஹி சப் லோகோ கோ அலக் அலக் கியா ஜாயேகா. ஒன்று வலது பக்கத்தில் வைக்கிறார், ஒரு கூட்டத்தை இடது பக்கத்தில் நிறுத்துகிறார். 33 वचन, वह भेड़ों को अपनी दाहिने और बकरियों को बाईं ओर खड़ा करेगा. அதற்கு ஆண்டவர் உதாரணம் சொல்கிற காரியம் என்னவென்றால், எப்படி மேய்ப்பன் ஒரு செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பது போல அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிரிப்பார். இஸ்மே பிரபு யா உதாரணம் தேதே ஹே கே கே உன்கே சிங்காசன் கே சாம்னே ஜிஸ் பிரகார் ஏக் சர்வாஹா பக்ரி கோ அலக் ஓர் பேடோ கோ அலக் கியா ஜாதா ஹே உசி பிரகார் பிரபு யீசு அப்னே சிங்காசன் கே சாம்னே ஹர் ஏக் கோ அலக் அலக் கியா ஜாயேகா. அப்பொழுது பிரித்து விட்டு வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை என்றால், இங்கே நாம் வாசிக்கிறோம் 35 வசனத்திலே, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர், வஸ்திரமில்லாது இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். சப்கு சட்னி கரனே கே பாத் பிரபு யீசு அப்னி தாஹினே ஓர் வலஸ் கஹேகா ஜெசே 35வே வசன் மே கஹா கயா ஹே க்யோங்கி மே பூகா தா ஓர் தும்னே முஜே கானே கோ தியா, மே பியாசா தா ஓர் தும்னே முஜே பானி பிலாயா, மே பர்தேசி தா ஓர் தும்னே முஜே அப்னே கர் மே டஹராயா, மே நங்கா தா ஓர் தும்னே முஜே கப்டே பஹனாயே, மே பீமார் தா ஓர் தும்னே மேரி சுதி லி, மே பந்திகிரஹ மே தா ஓர் தும் முஸ்ஸே மில்னே ஆயே. அப்பொழுது 37 வசனத்திலே அந்த நீதிமான்கள் சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்கள் எப்போ பசி உள்ளவராக இருந்தீங்க, எப்போ நீங்கள் தாகமுள்ளவராக இருந்தீங்க, எப்போ நீங்கள் அந்நியராக இருந்தீங்க, எப்போ நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு செய்தோம் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறாரு, நீங்கள் இந்த சிறியர்களுக்கு செய்தீங்களையா, உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பசி உள்ளவர்களுக்கு உதவி செய்தீங்க, ஏழைகளுக்கு உதவி செய்தீங்க, வியாதி உள்ளவர்களை கவனித்தீங்க, அதெல்லாம் நீங்கள் செய்தீங்க, அதெல்லாம் யாருக்கு செய்தீர்கள் என்றால் அது எனக்கே நீங்கள் செய்தீங்க என்று சொல்லி ஆண்டவர் அந்த நீதிமான்கள் தங்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்தபொழுது நன்மை செய்தார்கள் இல்லையா, அதை வந்து தனக்கே செய்ததாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். தப் தர்மை லோக் பிரபு சே பூச்சேங்க, ஹே பிரபு ஹம்னே கப் துஜே பூகா தேகா ஓர் கிலாயா யா பியாசா தேகா ஓர் பானி பிலாயா,
हमने कब तुझे परदेसी देखा और अपने घर में ठहराया, या नंगा देखा और कपड़े पहनाए? हमने कब तुझे बीमार या बंदीगृह में देखा और तुझसे मिलने आए? तब प्रभु ने उनसे कहा, मैं तुमसे सच कहता हूँ कि तुमने जो मेरे इन छोटे से छोटे भाइयों में से किसी एक के साथ किया, वह मेरे ही साथ किया। ஆகையால் அவர்களை ஆண்டவர் என்ன சொன்னார் என்று கேட்டால், 34ஆம் வசனத்திலே தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் பாருங்க, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்போ நித்திய ஜீவன் உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் உள்ளே போங்கள் என்று சொன்னார். சௌத்தீஸ்வே அத்தியாயமே தப் ராஜா அப்னி பிரபு அப்னி தாஹினி ஒரு வாலோசி கஹேகா, ஹே மேரே பிதா கே தன்ய லோகோ, ஆவ் உஸ் ராஜ்ய கே அதிகார் ஹோ ஜாவ் ஜோ ஜகத் கே ஆதி சே तुम्हारे लिए तैयार किया गया है। அதே போல லெஃப்ட் சைடுல அவர்களை பார்த்து அதே கேள்வி வந்து ஆண்டவர் வந்து சொன்னார். அதே வார்த்தைகளை அவர்களுக்கும் சொன்னார். நான் வந்து பசியா இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வரல. நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் வந்து எனக்கு தண்ணீர் தரல. நான் வந்து வியாதியாக இருந்தேன், நான் வந்து காவலில் இருந்தேன், நீங்கள் வந்து எனக்கு எதுவுமே செய்யலை என்று சொன்னார். த பிரபு இசுன பாய் ஊருக்கு லோகோ சே கஹா, ஜப் மே பியாசா தா தப் தும்னே பானி நஹி பிலாயா, ஜப் மே பூக்கா தா தப் தும் லோகோ நே முஜே கானா நஹி தியா, ஜப் மே ஜெயல் கானே மே தா தப் முஜே பூச்சனே கே லியே நஹி ஆயே, இஸ் பிரகார் मेरे कपड़े नहीं थे, तुमने कपड़ा नहीं दिया। इस प्रकार उन्होंने बाएं तरफ लोगों से कहा। அப்ப அவங்களும் வந்து கேக்குறாங்க, ஆண்டவரே நாங்க ஏன் வந்து செய்யாம போயிட்டோம், உம்மை நாங்க பார்க்கவே இல்லை என்று சொல்வாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சீங்களே வியாதி உள்ளவர்களை, பசி உள்ளவர்களை, தாகம் உள்ளவர்களை, அவர்களுக்கு நீங்க உதவி செய்யலப்பா. அப்போ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாத இருந்தபோது அது எனக்கே நீங்கள் செய்யாமல் இருந்தது போல இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு தங்களை ஒப்பிட்டு பேசுகிறார். ஹே பிரபு, ஹம்னே ஆப்கோ கப் தேகா, கப் ஆப்சே மிலே கே ஹம்னே ஆப்கோ கானா நஹி கிலாயா, பந்திகிரம் சே ஆகே நஹி தேகா, ஆப்கோ டஹர்னே கே லியே கர் நஹி தியா, பீனே கோ பானி நஹி தியா, ஹம்னே தோ ஆப்கோ தேகா ஹி நஹி தா. தோ பிரபு நே கஹா, ஜிஸ் பிரகார் தும்னே அப்னே ஜீவன் மே தூஸ்ரோ கோ ஜோ பூக்கே தே, நங்கே தே, பியாசே தே, உன்கோ குச் நஹி தேகா, தோ மெருக்கோ பி நஹி தேகா. ஆம் பிரியமானவர்களே, நாம் இந் வாழ்க்கையிலே இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற வியாதி உள்ளவர்கள், திக்கற்றவர்கள், ஏழைகள், உதவியற்றவர்கள், இது போல் அவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் பொழுது அது தேவன் எப்படி பார்க்கிறார் என்றால், தனக்கே செய்வதாய் தேவன் பார்க்கிறார். ஆ பிரிய பாயோ, ஹம் ஜீவன் மே ஹம் தேக் ரஹே ஹே கி பிமார் பூக்கே அநாத் ஓர் விதவா கோ ஜோ பலாய் உன்கோ கர்த்தே ஹே, வஹ பிரபு யீசு யஹ கஹதே ஹே கி ஜோ பலாயா தும்னே உன்கே லியே கி ஹே, வஹ அச்சையே ஓர் பலாயா மேரே லியே கர்த்தே ஹே, மேரே லியே கி ஹே. அப்படி செய்யாமல் போயிட்டா ஆண்டவர் அதை விட்டு விடுவதில்லை, அதற்கு தேவன் நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தண்டனை கொடுக்கிறார். என்ன தண்டனை என்று கேட்டால், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்காமல் நம்மை அந்த நித்திய ஜீவனுக்கு விட்டு வெளியே அனுப்புகிறார். ஐசா நஹி கர்னே சே பிரபு ஹமே நியாய கே தின் தண்ட தேதா ஹே, ஹமே நஹி சோடேகா, கியா தண்ட தேதே ஹே கி ஹமே நித்திய ஜீவன் தியே பினா பரலோக் சே பாஹர் நிகால் தேகா. பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் பார்க்கின்ற ஏழைகள், திக்கற்றவர்கள், பசி உள்ளவர்கள், வியாதி உள்ளவர்கள், காவலில் உள்ளவர்கள், இவர்களெல்லாம் நாம் வந்து கவனித்து அவர்களுக்கு அன்பு செலுத்தும் பொழுது நிச்சயமாய் நாம் அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே நிற்கும் பொழுது தேவன் நம்மை என்ன செய்வார் என்றால், பரலோகத்துக்கு நேராய் நம்மை நடத்துவார். இன்னொரு வகையை சொல்ல வேண்டும் என்றால், அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய் தேவன் நம்மை நடத்துவார். ஹம் ஜீ ரஹே இஸ் ஜீவன் மே பஹுத் ஹி சாவதானி சே ரஹனா ஹே, பிரேம் கரோ, அச்சையா கரோ, பலாயா கரோ, இஸ்ஸே பிரபு ஹமே நித்திய ஜீவன் மே சலாயேகா. நித்திய ஜீவன் கா அர்த்த ஹே பரலோக் மே ஹமே ரஹனே கே லியே ஜகஹ் பிரதான் கரேகா. ஆகையால் இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்கள், அந்த பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே இந்த நன்மைகள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் போகும் என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், இது முதல் நான் என் வாழ்க்கையிலே இவர்களுக்கு நான் உதவி செய்வேன், இவர்களை விசாரிப்பேன்,
இவர்களை கவனிப்பேன், அவர்களுக்கு அன்பு செலுத்துவேன் என்று சொல்லி நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த நன்மைகளெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களை பார்த்து அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்வார். இஸ்லிய பரலோக் மே ஜானா ஹோத்தோ ஆஜ் சே சபத் லீஜியே கி மே ஆஜ் சே சப்ஸே பிரேம் ரகுங்கா தான் தர்ம கருங்கா இன்கே மதத் கருங்கா சப்ஸே பிரேம் கே சாத் ரஹகர் இன்கே சஹாயதா கருங்கா दिन दुखों की मैं सहायता करूंगा, यह देखकर प्रभु तुम्हें आशीष देगा और नित्य जीवन में चलाएगा। கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, கத்தர் உங்களோடு இருப்பாராக, ஆமென். प्रभु तुम्हारे साथ रहे, प्रभु तुम्हें आशीष दे, ஆமென்।